குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேர்ஜன். ஐ எம் வைஷ்ணவன், பிளீஸ் லட்சுமி நாராயணன். நம்ம இப்போ வந்து சேலஞ்ச் மீட் கேமில் வந்து மெட்டல் கட்டிங் வந்து ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹை கட்டிங் ஸ்பீட். ஹை கட்டிங் ஸ்பீடு எதுக்கு இருக்குன்னா, ஹை கட்டிங் ஸ்பீடு வந்து அலுமினியத்துக்கு இருக்கும். ஓகே, ஹை கட்டிங் ஸ்பீட் மெட்டீரியல் எது அப்படின்னா அலுமினியம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ்டு பை பேர்லேயே ஒரு பிட் வச்சுக்கலாம். எஸ், அதனால் சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிளில் தான் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணனா, சைட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கிராட்டர் வியர் டெவலப்டு பை கிரேட்டர் வியர் வந்து இதில் வந்து ஆர்னு வச்சுக்கலாம். அதனால் ரேக் சர்ஃபேஸ் வந்து கிரேட்டர் வியர் டெவலப் ஆகும். பை ஃபினாமினம் ஆஃப் டிஃப்யூஷன் மூலியமாக நமக்கு கிரியேட்டர் வியர் டெவலப் ஆகும். இது ஒரு 2 லைஃப் கிரைட்டீரியன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து மெத்தட் ஆஃப் இன்க்ரீஸிங் சர்ஃபேஸ் ஃபினிஷ். சர்ஃபேஸ் ஃபினிஷை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து கட்டிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் டெப்த் ஆஃப் கட்டு வந்து டிக்ரீஸ் ஆகணும். அப்புறம் ஃபீடும் டிக்ரீஸ் பண்ணோம்னா நம்ம வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கட்டிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறோம், டெப்த் ஆஃப் கட்டை டிக்ரீஸ் பண்ணுறோம், டிக்ரீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஹீட் ரேஷியோ அண்ட் ஆர்டர் கட்டிங் மெஷின் கட்டிங்கில் வந்து லேத் கட்டிங்கில் வந்து சிப்பில் வந்து எவ்வளோ ஹீட் ஆகும், அப்புறம் வந்து டூவில் எவ்வளோ ஹீட் இருக்கும், ஒர்க்கில் எவ்வளோ ஹீட் இருக்குன்னு பார்க்குறோம்னா, சிப்பில் வந்து 80% ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், டூவில் வந்து 10%, ஒர்க்லேயும் 10%. இங்கே வந்து இதில் இன்க்ரீஸிங் ஆர்டர் வந்து டிக்ரீஸிங் ஆர்டர்னால் ஃபஸ்ட்டு வந்து சிப்பு, டூலு, அப்புறம் ஒர்க்கு, அப்புறம் என்விரான்மெண்ட்டு. இது டிக்ரீஸிங் ஆர்டர். அப்படி இன்க்ரீஸிங் ஆர்டர்னால் இது இன்க்ரீஸிங் ஆர்டர். ஓகே, ஹீட் ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னா, சிப்பில் 80% இருக்கும், டூவில் 10% இருக்கும், ஒர்க்கில் வந்து 10% இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷியர் ஆங்கிள் டிபெண்ட்ஸ் அப்பான் ஷியர் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் வந்து இதுவும் வந்து பேர்லேயே வச்சுக்கலாம். நம்ம 6, அதனால் இதுவும் ரேக் ஆங்கிள் தான். இங்கே வந்து ஃப்ரிக்ஷன் பிட்வீன் டூல் அண்டு சிப்பில் ஃபிக்ஷன் அண்ட் பிட்வீன் வந்து இருக்கும். ஓகே, சீரங்கள் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ரேக்காங்கில் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். எதனால் வருதுன்னா, டூலுக்கும் சிப்புக்கும் உள்ள ஃபிக்ஷன்னால் வந்து சீரங்கள் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து அண்ட் ஐடியல் டூல் மெட்டீரியல் அண்ட் ஐடியல் டூல் மெட்டீரியல் வந்து ஹாஸ் சேம் லைஃப் இன் ஆல் மெட்டீரியல். எல்லா மெட்டீரியலுக்கும் ஒரே லைஃப் தான் இருக்கும் ஐடியல், அது எதுலேயும் குறையாதுன்னு சொல்கிறாங்க. எந்த மெட்டீரியலுக்குலாம் சேம் லைஃப் இருக்கோ அதை வந்து ஐடியல் டூல் மெட்டீரியல்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டக்டிலிட்டி அண்டு ஹார்ட் மெட்டீரியல் மிஷினிங் வந்து எந்த எங்கே எந்த இதில் பண்ணுவோம்னா, பாசிட்டிவ் ரேக்காங்கிளில் பண்ணுவாங்க. அதில் தான் நம்ம வந்து டக்டிலிட்டி அண்ட் ஹார்ட் மெட்டீரியலை பாசிட்டிவ் ரேக்காங்கில் தான் பண்ணலாம், நெகட்டிவ்ல பண்ண முடியாது. டக்டிலிட்டி அண்ட் ஹார்ட் மெட்டீரியல் மிஷினிங் வந்து பாசிட்டிவ் ரேக்காங்கில் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆர்த்தோகனல் கட்டிங் ஆஃப் மெட்டல் ஆர்த்தோகனல் கட்டிங் வந்து இது 2 டைரக்ஷனு, எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனு. அப்புறம் வந்து இது பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் டூல் டிராவல். ஆர்த்தோகனல் கட்டிங் ஆஃப் மெட்டல்னால் அதில் வந்து 2 டைரக்ஷன்ஸ் தான் இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய். ஆக்சியல் அண்ட் டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் தான் இருக்கும், ரேடியல் இருக்காது. ரேடியல் இருக்காது, எக்ஸ் அண்ட் ஜெட் டைரக்ஷன் வந்து ஆக்சியல் அண்ட் டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் தான் இருக்கும். அது வந்து டூல் ட்ராவல் வந்து பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கட்டிங் ஸ்பீட் மெட்டீரியல் கட்டிங் ஸ்பீட் ஆஃப் மெட்டீரியல் வந்து டைமண்டு, கார்பன் போரான் நைட்ரேடு, செராமிக்கு, கார்பைட்டு, அப்புறம் வந்து ஹை ஸ்பீட் ஸ்டீலு. டைமண்டுக்கு வந்து 200 to 2000 வரையும் ஸ்பீடு இருக்கும், மீட்டர் பை மினிட்டு. கார்பன் போரான் நைட்ரேட்டுக்கு வந்து 30 to 300 வரையும் இருக்கும். செராமிக் வந்து 50 to 650 வரையும் இருக்கும். கார்பைட்டுக்கு வந்து 50 to 150 வரையும் இருக்கும். ஹை ஸ்பீட் ஸ்டீலுக்கு வந்து 10 to 60 வரையும் இருக்கும். ஓகே, கட்டிங் ஸ்பீட் பார்த்தோம்னா டைமண்ட் வந்து 200 to 2000 வரைக்கும் இருக்குது,
கார்பன் போரான் நைட்ரேட் நைட்ரேட்டுக்கு வந்து 30 to 300 இருக்குது, செராமிக் வந்து 50 to 650 இருக்குது, கார்பைடுக்கு வந்து 50 to 150 இருக்குது, ஹை ஸ்பீட் ஸ்டீலுக்கு வந்து 10 to 60 இருக்குது. இப்போ நம்ம வந்து லட்சுமி மேனன் கிட்டேருந்து மெட்டல் கட்டிங்லேருந்து ஒரு 10 கான்செப்ட் கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ.